ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ல ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஸோ இந்த படத்தில் புலிபாண்டியா பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு 3-4 டைம்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டேன். இந்த வாட்டி தான் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸோட பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் டேரக்டரும் எங்கெங்கே கிளாப்ஸ் வரும், எங்கெங்கே ஆடியன்ஸ் எமௌட் ஆவாங்க அப்படின்னு நினச்சோமோ கரெக்டாக அந்த இடத்துல கிளாப்ஸ் வந்துச்சு, அந்த இடத்துல விசில் வந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 100% ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. ஸோ இந்த மாதிரி படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு எல்லா ஆர்டிஸ்டுமே சப்போர்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஒரு கேரக்டரும் அவர் டிசைன் பண்ண விதம் அப்படி, அவர் தங்கதுரன்னாலும் அவர் சென்னை ஸ்லாங்லாம் பேசலாம், அவர் தூத்துக்குடி ஸ்லாங் தான் பேசணும். ஸோ நீங்கள் மலையாளியாக இருந்தால் நீங்கள் மலையாளம் தான் பேசணும் அப்படின்னு அவர் கேரக்டர் டிசைன் பண்ணதால எல்லா கேரக்டரும் அப்படி ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணுவோம். படத்தில் அடிக்கல, கேமரா பின்னால் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தார். அதெல்லாம் டைரக்டர் கட் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர் மதன் இங்கதான் இருந்தப்பல நினைக்கிறேன். அவர் இதுக்கு முன்னாடி என் கூட இன்னொரு படமும் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. நான் கேட்பேன், என்ன எல்லா படத்துலையும் போலீஸாக வரீங்கன்னு. ஸோ அவர் மிரட்ட, அவர் வந்தாலே ஒரு மிரட்டல் இருக்கும் பாருங்க. எல்லா கேரக்டருமே அது ரெடிஸ் வந்து டேரக்டர் தான். யார் யார் எப்படி பண்ணுன்றதை அவர் மைண்டுக்குள்ளே ஒரு 2-3 வாட்டி ஓட்டிட்டு அவர் ஸ்பாட்டில் வந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இது போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கோம். இல்லை, அதுதான், அது நல்லா பண்ணியிருக்கேன்னா அது கிரெடிட்ஸ் வந்து டேரக்டருக்கு தான். அவர் தான் எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார், பண்ணேன். இந்த படத்தில் டப்பிங் வந்து எல்லாருமே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்ணோம், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம். பட் ஆனால் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுனால பண்ணோம். அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இல்லை, ரெண்டு இடத்துலையுமே பாராட்டினாங்க. இது வரைக்கும் யாரும் நெகட்டிவாக ஒரு விஷயம் கூட படத்தை பற்றி சொல்லலை. ஸோ அதுவே கொஞ்சம் பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக லாட்ரி டிக்கெட் தமிழ்நாட்டில் வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. 3 சீட்டு இப்போ இதுவாகிட்டு இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய லைஃப் வந்து பாதிக்கப்பட்டது. ஸோ நீங்கள் வந்து இந்த லாட்ரி டிக்கெட் வந்து ஊக்கத்துக்காக எடுத்துருக்கீங்க. லாட்ரி டிக்கெட்லாம் ஒரு விஷயம், அதை வந்து சினிமாக்கு எப்படி படமா எடுக்க முடியும் அப்படின்றத வச்சு அவர் எடுத்திருக்காரு. ஸோ லாட்ரி டிக்கெட்ன்றதே அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். நம்ம என் ஜென்ரேஷனில் லாட்ரி டிக்கெட்லாம் நான் பெருசாக பார்த்தது கிடையாது. அவர் சொல்லும் போது தான் ஓகே குழுக்கெல்லாம் இப்படி வரும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். அவர் ரெகுலராக லாட்ரி வாங்குறாரு. ஸோ அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏப்ல ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.